ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டெஸ்கி குயின் சேனல். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட் வைப்ஸ் ஆரஞ்சலோட ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவே குட் வைப்ஸ் ஹாலோட வீடியோ தான். ப்ளீஸ் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் இந்த ப்ராடக்ட் இருக்கும். நான் பாஸ்ட் 15 டேஸாக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 175 இதோட ப்ரைஸு. purple.com 130-140 தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மேலே ஒரு லிட் கொடுக்குறாங்க, உள்ளே ஒரு லிட் இருக்குது. எதுக்காக ரெண்டு லிட்னா ப்ராடக்ட் லீக்கேஜ் ஆகாத இருக்கிறதுக்காக தான். இது பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்ச் கலரில் இருக்குது. கன்சிஸ்டன்சி ஜெல் டைப் தான். இது பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து ஆரஞ்சோட ஸ்மெல் தான். இது என்னோடய ஹேண்டில் போட்டு அடுத்த செகண்டே எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஜெல்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இதை தாராளமாக நீங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த 15 டேஸாக ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க மட்டும் 2 ட்ராப்ஸ் பாதாம் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்ல குட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 15-20 டேஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ஃபவுண்டேஷனோட பேஸாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது ப்ரைமராக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃபவுண்டேஷன் ஈக்குவலாக பரவும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து ப்ரைமராக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு குட் ப்ரைமர் வாங்கணுன்னா ஸ்டார்டிங்கே 600 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். பட் நீங்கள் இந்த ஜெல்லு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக அலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் ஒன்று பண்ணிடுங்க, ஏன்னா அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பிம்பிள் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். பட் போடும்போது கொஞ்சம் எரியும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போட்ட அடுத்த 2 செகண்டில் அது ஈக்குவலாக ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு ப்ளஸ் வந்து சன்டேனை நல்லா ரிமூவ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பேக் போடுறீங்கன்னா கூட அதில் இதை கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஷியல் பண்ணக்குள்ள கூட நீங்கள் இதை மசாஜ் க்ரீமாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள், நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு, அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். பாய்.